அன்புள்ள நேயர்களே, வணக்கம். பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திரம், அதாவது பெரியாழ்வானுடைய அவதார தினம் அல்லது பிறந்த நாள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். வைஷ்ணவத்திலேயே சில பரிபாஷையெல்லாம் உண்டு. ஆனால் நம்ம பல முக்கியமான விஷயங்கள் சாதாரணமான ஒரு நேயர்களுக்கு போய் சேரணும் அப்படி என்பதற்காகத்தான் சில விதமான சொற்களை, அதாவது அந்த வைஷ்ணவ ஃப்ளேவர் இல்லாத சொற்களை, நம்ம எளிய சொற்களை, தமிழ் சொற்களை நம்ம பயன்படுத்தி அதை பெரிய அளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகவே இந்த பதிவே நம்ம கொடுக்குறோம். இதில் பெரியாழ்வார் அப்படின்னுட்டு நம்ம சொல்கிறோம், அவருடைய ஆனி சுவாதி, ஆனி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம். அந்த சுவாதி நட்சத்திரத்திலே அவர் அவதரித்தார். சுவாதிங்கிறது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம், உங்களுக்கு தெரியும், ராகுவினுடைய நட்சத்திரம். அந்த ஆதி சுவாதியில் தான் கருடாழ்வார் அவதரித்தார். சுவாதி நட்சத்திரம்ங்கிறது பெருமாளுக்கு, நரசிம்ம பெருமாளுக்குரிய நட்சத்திரம். இந்த பெரியாழ்வாருக்கு ஏன் பெரியாழ்வார் அப்படின்ட்டு பேர் வந்தது, அதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி, வைணவத்தினுடைய ஒரு தத்துவார்த்தமான செய்தி அதிலே அடங்கியிருக்கு. ஏன்னா பெரிய பெரும்பாலும் இந்த ஆழ்வார்களுக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு இயற்பெயர் இருக்கும், சிலருக்கு இயற்பெயர் இருக்காது. இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ட்டு, ஏன்னா இவர் தன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து தான் எழுதுகிற பாசுரத்திலேயே சொல்கிறார். ஒன்று பட்டர் அப்படின்ட்டு சொல்கிறார், பட்டர் பிரான் அப்படின்ட்டு சொல்கிறார், ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர் பிரான் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்புறம் விஷ்ணு சித்தன் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறார். இப்போது இதுதான் அவர் அவருடைய பாசுரங்களிலே கடைசியில் வந்து இன்னார் பாடினது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தன்னை பற்றி சொல்லி சொல்லக்கூடிய பெயர்கள் இது. அதனால் இவருக்கு பட்டர் பிரான் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்குது. பட்டர்னா வேதம் வல்லார்கள், அவர்களுக்கெல்லாம் உபகாரகராக இல்லாட்டி தலைவராக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு பொருளிலே பட்டர் பிரான் அப்படின்ட்டு வரும். இன்னொன்று வந்து விஷ்ணு சித்தர்ங்கிறது, அவர் வேதத்திலே வல்லவர்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த விஷ்ணு சித்தர்ங்கிற ஒரு பெயர் இருக்குது இல்லையா, இது ரொம்ப நுட்பமான பெயர். விஷ்ணு சித்தம் இல்லையா, இது என்ன அர்த்தம்? இது சதா எப்பொழுதுமே பகவானாகிய விஷ்ணுவையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவர், இவருக்கு வேறு நினப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷ்ணு பக்தர், சதா சர்வகாலமும் நினைக்கும் போதும், ஏந்திரிக்கும் போதும், உட்காரும் போதும், படுக்கும் போதும், உண்ணும் போதும், எல்லா நேரத்திலையும் அவருக்கு இதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. அதனால் அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். இது வந்து அவருக்கு அமைஞ்சது, எப்போ பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் என்னிட்டு இருக்கிறாரு, அதனால் விஷ்ணுவையே சித்தத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறவர் இவர், அதனால் விஷ்ணு சித்தர்ங்கிறது ஒரு காரண பெயராக இவருக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு அற்புதமான ஒரு காரணத்தை இந்த பெயருக்கு பொருளாக நம்முடைய உரையாசிரியர்கள் ரொம்ப நயமாக சொல்கிறாங்க. இது விஷ்ணுவை அவர் எப்பயுமே மனசில் வச்சுருக்கிறாருங்கிறது இருக்கட்டும், அதனால் விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பெயர் இருக்கட்டும், ஆனால் பகவானாகிய விஷ்ணு எப்பொழுதுமே தன்னுடைய சித்தத்திலே இவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாராம். ஏன்னா இதுக்கு அப்படி நினைப்பாரா பகவானனா நினைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஒருவரை நான் நினைத்து கொண்டிருப்பேன் என்னட்டு பகவான் கீதையில் சொல்கிறார். என்னையே நினை, சதாசர்வ காலமும் எல்லாத்திலையும் என்னையே நினைக்கிறான் இல்லையா, விட்டுடாம அப்படி இருக்கக்கூடியவனை நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பேன், அவன்தான் என்னுடைய பக்தன், அவன்தான் என்னுடைய பிராணன் அப்படின்ட்டெல்லாம் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய உள்ளத்திலேயே, விஷ்ணுவினுடைய சித்தத்திலேயே இவர் எப்பொழுதும் இருப்பதினாலே இவருக்கு விஷ்ணு சித்தர் இல்லையா. விஷ்ணு இவர் சித்தத்திலே இருக்கிறார், அதை இவரே படுறார். அதாவது உன்னை எண்ணிலிட்டேன் அப்படிங்கிறார், என்னுடைய மனசில் உன்னை நான் உள்ளே போட்டுக்கிட்டேங்கிறார். அப்போ இவருடைய உள்ளத்திலே விஷ்ணு தானே எப்பொழுதுமே இருக்கிறார், இது ஒரு பாசுரத்திலே அவர் சொல்கிறார் இல்லையா இல்லையா. அப்படி இவர் எப்பொழுதுமே பகவான் இவருடைய உள்ளத்திலேயே இருப்பதால் இவருக்கு விஷ்ணு சித்தர்ங்கிற பேர். இவர் ரெண்டு விஷயத்தை பண்ணார், ஒன்று பாமாலை, இன்னொன்று பூமாலை. இது ரெண்டும் ரொம்ப எளிமையான பக்தி. நான் வைஷ்ணவத்தில் என்னென்னா
நம்ம தவம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லலை. ரொம்ப எளிமையான இல்லறத்தோடு இணைந்த ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு பக்தி. இது பராசரப்பட்டர் சொல்லுவார், சொல்லும்பொழுது நான் எப்படி ஒரு வைஷ்ணவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன பண்ணுறன்னட்டா, வேர்க்கும்போது குளி, பசிக்கும்போது சாப்பிடு, சதாசர்வகாலமும் பகவான் தான் துணை என்று வைராக்கியத்தோடு நினைத்துக்கொள். அப்படி நினைக்கின்ற உன்னை பகவான் மோட்சத்திலே இருந்து தள்ளிவிட மாட்டான் என்று அவர் சொல்லுகின்றார். அதுதான் எளிமையான வைணவம். இந்த எளிமையான வைணவம் சதாசர்வகாலமும் விஷ்ணுவையே இவர் நினைத்து கொண்டிருந்ததாலே இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர் இல்லையா. அதனால் இவர் பூமாலை பாமாலை ரெண்டும் சொன்னார். என்ன ஒன்று ஒன்று தினசரி போடணும், அது அப்பப்போ வாடிடும், மாற்றி மாற்றி போடணும். அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. செங்கழு நீர் இருவாட்சின்னுட்டு வரிசலாக சொல்கிறார். 8 வகையான மலர்களும் உனக்கு கொண்டு வந்தேன், இவை நீ சுட்டவாராயின்னுட்டே ஒரு இடத்துல சொல்கிறார். அதனால் பகவானுக்கு இந்த புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். அதே மாதிரி அவனை குறித்து பாடுவது, நாராயணா என்ன நாவென்ன நாவேன்னு சொல்கிற மாதிரி இல்லையா. இவர் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார், இதை பாருப்பா, நான் வந்து உன்னை என்றைக்கு வணங்கவில்லையோ, உன்னை என்றைக்கு நான் போற்றவில்லையோ, என்றைக்கு உனக்கு வழிபாடு நடத்தவில்லையோ, அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், அன்று எனக்கு அவை பட்டினி நாளே என்கிறார். உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓம் நமோ நாரணாவென்று என்னைக்காவது சொல்லலை என்ன, அன்னைக்கு எனக்கு இது பட்டினி நாள் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இவர் என்ன பண்ணுறாருன்னா, பகவான் ஒரு நாள் காட்சி தரான் வல்லபதேவனுடைய சபையிலே. இவர் வந்து யார் பரபிரம்மம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ராஜாவுக்கு வருது. யார் யாரோ பண்ணுறாங்க, இவரை பார்த்தோம்னா வேதாபியாசம் இல்லாதவர் போல இருக்கக்கூடியவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான்னுட்டு காமிக்கிற மாதிரி, ஒரு பரத்துவ நிர்ணயத்துக்கு என்ன வேதங்களெல்லாம் தேவையோ அந்த பிரமாணங்களையெல்லாம் எடுத்து காண்பித்தார். அதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து பரீட்சையில் எழுதுனா பாஸ் மார்க் வராது, கேட்ட கேள்விக்கு பதில் எழுதணும். எந்த வேதம் பரத்துவத்தை நிர்ணயிக்குதோ அந்த பகுதியை சொல்லணும், அதனால் வேண்டிய வேதங்கள் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, வேதங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பாக பொருள் சொன்னாங்க. அந்த வேதங்களெல்லாம் அப்பா நம்மளை போட்டு இப்படி பிராணன் எடுக்கிறாங்களே, பெரியாழ்வாரே நீ வந்து காப்பாற்று அப்படின்ட்டு இவர்கிட்ட போய் தஞ்சம் அடைந்ததான். அப்படி எங்களை கொண்டு எங்களை இந்த சபை இடத்திலே வெளிப்படுத்தி இந்த பகவானுடைய பரத்துவத்தையும் பகவானுடைய கல்யாண குணங்களையும் எந்த வேதப்பகுதிகள் சொல்லுகின்றனவோ அந்த வேதப்பகுதிகளையெல்லாம் சொல்லி எங்களை காப்பாற்று அப்படின்னுட்டு வேண்டியதான். அந்த வேண்டிய வேதங்களை எடுத்து ஓதி பாண்டியனவையிலே சொல்லி விரைந்து கிழியறுத்தான், அப்படிப்பட்ட பெரியாழ்வாரனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடுவோம் அப்படிங்கிறார். சரி, என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்படி வேதங்கள் கழிப்புற்றது அப்படின்னு சொன்னால் வேதத்தினுடைய பொருளாகிய எம்பெருமான் கழிப்புற்றான். ஆக நம்மளை எடுத்து இந்த மாதிரி பேசினானே, இப்போது நம்மளை பற்றி ஒருத்தவர் ரொம்ப பெருசாக பேசி பெரிய அளவில் நம்மளை புகழ பரப்பிட்டார் அப்படின்னு சொன்னால், அப்படி செஞ்சவரை போய் பார்க்கணுன்ட்டு தோணும் இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு தோணிச்சான், இந்த மாதிரி இப்படி இந்த பூலோகத்திலே காலம் நடையாடுகின்ற தேசத்திலே நம்மளை வந்து பிராதன்யப்படுத்தி நம்ம வேதத்தினுடைய பகுதிகளையெல்லாம் எடுத்து சொல்லி நம்மளை போட்டு அப்படி தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டாரே, இவர் யாருன்னு பார்க்கணும், இவருக்கு அருள் தரணும்னு நினச்சிக்கிட்டு எந்த வேதத்தை சொன்னாரோ அந்த வேதத்தையே வாகனமாக கொண்டு, அதாவது கருடனையே வாகனமாக கொண்டு அவர் அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். வந்த உடனே இவர் பார்த்தார், அதுக்கு முன்னாடி இப்படி நம்முடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்தானேன்னு பாண்டிய வல்லபதேவன் யானை மேலே உட்கார வச்சு அம்பாரியில் உட்கார வச்சு இவருக்கு வாழ்த்துப்பா பாடி பெரிய ஊர்வலம் விட்டானான். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விழா நடக்குது, ஒரு பெரிய அவார்டு கிடைக்குதுன்னா பரமபுருஷனாகிய இந்த தந்தையாகிய எம்பெருமான் தாயாகிய ஸ்ரீதேவி பூதேவியோடு பார்ப்பான் இல்லையா, அந்த மாதிரி கரடாரூடனாய் மேலே வந்தாராம். வந்து பார்த்தவுடனே கீழே ஜெகஜோதியாக தன்னுடைய பிள்ளைக்கு நடக்கக்கூடிய விழாவை பார்த்த உடனே பகவான் பார்த்தாராம், ஒரு வணக்கம் போட்டாராம். போட்டவுடனே திருக்காப்பு சொன்னாராம். என்ன சொன்னாருன்னா, எப்பா நீ வந்ததெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது காலம் நடையாடுகின்ற தேசமே, உன்னை பற்றியே நாளைக்கு 4 பேர் போஸ்டர் அடித்து ஒட்டிடுவானே, அப்படிப்பட்ட தேசத்திலே நீ வந்தாயே, அதனால் உனக்கு நான் பல்லாண்டு பாடுறேன். என்னவனே என்ன என்ன தப்பாக எடுத்துக்கிட்டியா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோழன்ட்டு தன்னுடைய திரண்ட தோள்களை காமிச்சானான். உடனே அது ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை யாராவது ஏதாவது பண்ணிட போகிறாங்க. மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப், அடியோமோடும் நின்னோடும், அடியோமோடும் நின்னோடும். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், ஒரு பாகவதன் இருக்கிற வரைக்கும் தான் இறைவன் இருப்பான்,
ஒரு அடியார் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆண்டவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான், பாகவதனை டிபெண்ட் பண்ணி, பகவான் பகவானை டிபெண்ட் பண்ணி, பாத இது ஒன்றுக்குள்ள ஒன்றுங்கிற ஒரு மகாபெரிய தத்துவம் இருக்குது. அதனால் தான் தனக்காக எவனாவது பாடமாட்டானா பேச மாட்டானான்னு பகவான் நினச்சி சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் பாடினவனே, இவர் பல்லாண்டு பாடினாராம், காலம் நடையாடுகின்ற தேசத்திலே என்வருமோ என்று வயிறு பிடித்து பல்லாண்டு பாட, என் பிள்ளைக்கு ஏதாவது வந்துடுமேன்னு நினைக்கிற மாதிரி, அதாவது தான் காப்பாற்றப்படுகின்றவன் காப்பாற்றுகின்றவன் அவன் என்கிற அந்த தட்டு மாதிரி பிரேமத்திலே ஒரு குழந்தை சொல்கிறதுலையே பா கண்ணை தொடச்சிக்க நான் அவனை காப்பாற்றுறேன்னுட்டு, அந்த மாதிரி பிள்ளையாகிய பெரியாழ்வார் தந்தையாகிய பகவானுடைய அந்த நலனை விரும்பி எல்லோரும் நம்முடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்ய போக அந்த பகவானுடைய, ஏன்னா அவன் இருந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு பிரேம பாவம் இது. இது இது வந்து ஞானத்தினுடைய எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லுவாங்க. ஞானத்தை தாண்டினா பிரேமம், ஞானத்தோடு இருந்தால் அது இப்படி இது இப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்கிடும். அதை தாண்டினோம்னா ஒரு பிரேம பாவம், அந்த பிரேம பாவத்தில் தான் நாயகி பாவமெல்லாம் வருது. அப்படிப்பட்ட பிரேமத்திலே பொங்கிய பரிவால் இந்த வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்ட்டு, இவருக்கு பெரியாழ்வார்ன்ட்டு ஏன் அந்த பேர் வந்தது. எல்லா ஆழ்வார்களும் பாடினாங்க, எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணாங்க, எல்லா ஆழ்வார்களும் என்ன பண்ணாங்க, போற்றி மந்திரங்கள் பாடினாங்க. ஆனால் இவ்வளவெல்லாம் இருந்தாலும் கூட அளவு கடந்த ஒரு அன்பினாலே ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் விஷ்ணு சித்தர் அல்லவா. ஆகையினாலே இவருக்கு பெரியாழ்வார்ன்ட்டு பேர் கொடுப்போம் அப்படின்ட்டு பின்னாலே வந்த ஆச்சாரியர்களெல்லாம் இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் கொடுத்தார்கள். இந்த பெரியாழ்வாருடைய அந்த திரு அவதாரம் இந்த ஆனி சோதி வில்லிபுத்தூரில் அவதரித்தார். திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லப்போக்கூடிய அந்த அழகர் மலை இருக்குது இல்லையா, அந்த அடிவாரத்தில் தான் அவருடைய திருவரசு இருக்குது. போனால் அவசியம் அந்த திருவரசையை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். நாளை தினம் அவரை நினைத்து கொள்வோம். அவர் அற்புதமான பல்லாண்டு பாடியவர். அந்த பல்லாண்டு பாடினாலே போகும். அவரை நினைத்து கொண்டு அவருடைய திருவடிகளுக்கு வாழ்த்து பாடி நாம் நல்ல நன்மைகளையெல்லாம் பெறுவோம். வாழ்க பெரியாழ்வார், வளர்க அவர் தமிழ்.